கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் 1 தெசலோனிக்கேயர் 4:12. அமைதல் உள்ளவர்களாக இருக்கும்படி நாடவும். Stay to be quiet. ஆமேன். அமைதலாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆங்கில மொழிபெயர்ப்பில் உள்ளது. ஒரு வாலிபன் மிகப்பெரிய சன்னியாசியின் சீசனாகும்படி விரும்புகிறான். அவரும் அதை ஏற்றுக்கொண்டு ஆசிரமத்தில் இடமளித்து அவனுக்கு அனுதின கடமைகளை செய்ய சொல்கிறார். அந்த வாலிபனும் தினம் தினம் மிக விருப்பத்துடன் ஓடி ஓடி வேலை செய்கிறான். அடுத்து அந்த வாலிபன் குருவிடம், நானும் உம்மை போல மாற விரும்புகிறேன் என்றான். அதற்கு குரு சொன்னார், அமைதியாக இரு என்றார். ஆனால் அந்த வாலிபன் குருவிடம் மறுபடியுமாக தினம் தினம் தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருந்தான். குரு கடைசியாக சப்தமாக கடுமையாக அமைதலாக இரு என்கிறேன் என்று சொன்னார். அந்த வாலிபன் மனம் உடைந்து குருவிடம், நீர் எனக்கு ஒன்றுமே கற்றுத்தராத காரணத்தால் ஆசிரமம் விட்டு நான் வெளியேறப் போகிறேன் என்றான். அப்பொழுது குரு அவனிடம், நான் கற்றுத்தந்த முதல் பாடத்தை நீ சரிவர செய்யவில்லையே, பிறகு நான் எப்படி அடுத்த பாடத்தை உனக்கு கற்றுத்தர முடியும் என்கிறார். அந்த குரு, முதல் பாடம் எது என்று அவன் கேட்கிறான். அதற்கு குரு சொன்னார், அமைதலாய் இருக்கும்படி நான் உனக்கு சொன்னேன், நீ அமைதலாய் இல்லை என்றார். பரிசுத்த வேதத்தில் யோசேப்பு போத்திபாரின் மனைவி சொன்ன அபாண்டமான அந்த பழியை கேட்டு வாய் திறவாமல் அமைதலாக இருந்தான். இறுதியில் பெரிய உயர்வை தேவன் தந்தார். தானியல் சிங்கக்கபியில் வாய் திறவாமல் அமைதியாக இருந்தான். இறுதியாக பெரிய உயர்வை தேவனே தந்தார். அங்கிருந்த ராஜா தன் நாட்டு மக்களுக்கு சொன்னது என்ன தெரியுமா? தானியல் அவனின் தேவனே ஜீவனுள்ள தேவன் என்று தானியலின் அமைதி ராஜாவே தேவனை பற்றி புகழ்ந்து சொல்ல வைத்துவிட்டது. மற்றும் இயேசு கிறிஸ்துவும் தேசாதி பிலாத்துவுக்கு முன்பாக அங்கே ஆசாரியர் மூப்பர் யாவர் முன்பாகவும் இயேசு மீது குற்றம் சாட்டப்பட்டார்கள். இயேசுவோ அமைதலாக இருந்தார் என்றும் மத்தேயு 7:12-14 மாறுத்தரம் ஒன்றுமே சொல்லவில்லை என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் மீது வரும் அபாண்டமான குற்றச்சாட்டுகள் அவமானங்கள் வரும்போது நியாயத்தை எடுத்துரைக்காமல் அமைதலாக இருங்கள். அப்பொழுது மட்டுமே தேவனே உங்களை உயர்த்த முடியும். ஆமேன். காட் பிளஸ் யூ.